எனவே கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்து திரிகிறான் அவன். கடவுள் உண்டு என்றோ இல்லை என்றோ நிரூபிக்க நூல்களை எழுதி தள்ளுவதால் என்ன பயன்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி பெரும்பாலானோர் கவலைப்படுவதே இல்லையே. இங்குள்ள மக்களுள் பெரும்பாலானோர் காலையில் எழுந்ததும் சிற்றுண்டி அருந்த செல்கின்றனர். அதை உண்ணவோ உடை அணிந்து கொள்ளவோ கடவுள் வந்து உதவி செய்வதில்லை. பின்னர் வேலைக்கு சென்று நாள் முழுவதும் உழைத்து பணம் சம்பாதிக்கிறான். அதை ஒரு வங்கியில் கட்டிவிட்டு வீடு திரும்புகிறான். இரவில் சாப்பிடுகிறான். பிறகு உறங்க செல்கிறான். கடவுளை பற்றியே சிந்திக்காமல் ஒரு எந்திரம் போல் செயல்படுகிறான். அப்படி ஒருவர் தேவை என்றும் அவன் உணர்வதில்லை. பின்பு ஒரு நாள் மரணம் வா என்று அழைக்கிறது. அப்போது சிறிது காத்திரு, எனக்கு இன்னும் சிறிது காலம் தேவை, என் மகன் இன்னும் சற்று பெரியவனாகட்டும் என்கிறார். ஆனால் மரணமோ உடனே வா என்று கூவுகிறது. இப்படியே எல்லாம் போய்கொண்டிருக்கின்றன. பாவம், மனிதனும் இப்படியே வாழ்கிறார். அவனுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? இறைவனே அனைத்திலும் மிக மேலானவன் என்று அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒருவேளை அவன் முற்பிறவியில் ஒரு பன்றியாக இருந்து இப்போது சற்று உயர்ந்து மனிதனாக பிறந்திருக்கக்கூடும். ஆனால் இத்தகையோர் மட்டுமே உலகில் இருக்கிறார்கள் என்று இல்லை. சிறிது விழிப்புணர்வு பெற்ற சிலரும் இருக்கவே செய்கிறார்கள். துன்பம் வருகிறது. நாம் மிகவும் நேசிக்கின்ற ஒருவர் இறக்கிறார். எதை பெறுவதற்காக நம் ஆற்றல் அனைத்தையும் செலவிட்டோமோ, எதற்காக உலகனைத்தையும் வஞ்சித்தோமோ, உலகனைத்தையும் என்றல்ல சொந்த சகோதரனை கூட வஞ்சிக்க துணிந்தோமோ, எத்தனையோ கொடிய இன்னல்களையும் அவருக்கு இழைக்க துணிந்தோமோ, அது திடீரென்று மறைந்து விடுகிறது. நம்மீது பேரிடி விழுந்தது போலாகிறது. அப்போது நம் இதய ஆழத்திலிருந்து ஒரு குரல் எழுகிறது. இதற்கு பின் என்ன என்று அது கேட்கிறது. எந்த மகனுக்காக தானும் பட்டினி கிடந்து பிறரையும் ஏமாற்றி வந்தானோ, அந்த மகன் ஒருவேளை இறந்து விடுகிறான். அந்த பேரிடியால் அவன் விழிப்புணர்வு பெறுகிறான். எந்த மனைவியை அடைய அவன் வெறி பிடித்த காளையைப் போல் எல்லோரிடமும் முட்டி மோதி போனானோ, யாருக்காக புது ஆடைகளும் நகைகளும் வாங்க பணம் சேர்த்து வைத்தானோ, அவள் ஒரு நாள் திடீரென்று இறந்து போகிறாள்.